இன்றைய முக்கிய செய்திகள். தம்பி மனைவியுடன் கள்ளக்காதல், இளைஞர் கொலையில் வெளியான திடுக்கிடும் தகவல். சேலம் மாவட்டம் ஏற்காடு கொம்பைக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் சேகர். இவருக்கு வினோத், விவேக் என்ற இரு மகன்கள் இருந்தனர். இருவருக்கும் திருமணமான நிலையில் அதே கிராமத்தில் அருகருகே தனித்தனியாக தங்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி செம்மனந்தம் கிராமம் அருகில் உள்ள புத்தூர் கிராமம் அருகில் வினோத்தை காட்டெருமை தாக்கியதாக கூறி வினோத்தின் தம்பி விவேக் மற்றும் அவரது மனைவி வெண்ணிலா ஆகிய இருவரும் அருகில் உள்ள நாகலூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். வினோத்திற்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருந்ததால் அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. தகவல் அறிந்து ஏற்காடு காவல் நிலைய போலீசார் காட்டெருமை முட்டியதால் விபத்து என்று வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் வினோத்தின் தம்பி விவேக் மற்றும் அவரது மனைவி வெண்ணிலாவிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தினர். அதில் இருவரும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததில் சந்தேகமடைந்த போலீசார் விவேக்கிடம் தீவிர விசாரணை நடத்தினர். அதில் பல திருக்கிடும் தகவல்கள் வெளிவந்ததால் போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். விவேக்கின் மனைவி வெண்ணிலாவுக்கும் வினோத்திற்கும் சில ஆண்டுகளாக கள்ள தொடர்பு இருந்து வந்துள்ளது. இதனை அறிந்து கொண்டு விவேக் தனது மனைவி மற்றும் அண்ணன் இருவரையும் கண்டித்துள்ளார். இந்த பழக்கம் தொடர்ந்து வந்ததால் கடுமையாக இருவரையும் எச்சரித்துள்ளார். இந்த நிலையிலும் கள்ள தொடர்பை விடாததால் விவேக் தனது மனைவி வெண்ணிலாவை புத்தூர் கிராமத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டு சென்று விட்டுவிட்டு வந்துள்ளார். அப்போது வரும் வழியில் விவேக் வந்துள்ளார். அந்த சமயத்தில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த விவேக் அருகில் கிடந்த கல்லை எடுத்து வினோத்தின் தலையில் தாக்கியுள்ளார். அதில் வினோத்தின் தலையில் பலத்த காயமடைந்து மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக தனது மனைவி வெண்ணிலாவிற்கு தகவல் கொடுத்துவிட்டு யார் கேட்டாலும் காட்டெருமை முட்டியதாக கூறிவிடு என கூறியுள்ளார். இதனையடுத்து இருவரும் இருசக்கர வாகனத்தில் வினோத்தை ஏற்றிக்கொண்டு அருகில் உள்ள நாகலூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. இதனால் அண்ணனை தாக்கிவிட்டு காட்டெருமை தாக்கியதாக நாடகமாடிய விவேக் மீது ஏற்காடு போலீசார் கொலை முயற்சி பிரிவில் வழக்கு பதிவு செய்து விவேக்கை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் நேற்று சேலம் அரசு மருத்துவமனையில் கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வந்த வினோத் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். உடனடியாக ஏற்காடு போலீசார் வினோத்தின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விட்டு அவர் மரணம் குறித்து மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது கொலை முயற்சி வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளது. மேலும் இதே போல் வீடியோஸை நம்மளோட சேனல் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி குடையிற வெள்ளைக்கார் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க.